ஹாய் குட்டீஸ், நல்லா இருக்கீங்களா? இன்று நீதிமான் என்பதை பத்தின ஒரு கதையை பார்க்க போறோம். நீதிமான் அப்படின்னா யாரு? நியாய நெறியில் நிற்பவர் தான் நீதிமான். அதாவது நியாயம், தர்மம், நேர்மை இவை அனைத்தும் தமது உயிர் மூச்சாக நினைத்து வாழ்பவர் தான் நீதிமான். மரியாதை ராமன் அப்படின்னு ஒரு நீதிமான் வாழ்ந்து வந்தாரு. மரியாதை ராமன் வசித்து வந்த ஊர்ல பாலன் அப்படிங்கிற ஒரு பணக்காரர் இருந்தாரு. அவரு ரொம்ப பணத்தாசை பிடித்தவர். தன்னிடம் இருக்கிற வேலை செய்பவர்களுக்கு கூட சரியான கூலியே கொடுக்க மாட்டார். அவ்வளோ ஒரு கஞ்சத்தனம், நல்லா வேலை வாங்கிப்பாரு, கூலி கொடுக்க மாட்டார். ஒரு தடவை பாலன் தன்னோட நெல் மூட்டைகளை கொண்டு போய் சந்தையில் விற்றுட்டு 20,000 ரூபா பணத்தோடு ஒரு தன்னோட மாட்டு வண்டியில் ஒரு காட்டு வழியாக வந்துட்டு இருக்காரு. திடீர்னு வீட்டுக்கு வந்து காட்டை தாண்டி வீட்டுக்கு வந்து பார்த்தா பணத்தை பூரா காணும், பணப்பையும் காணும். என்னாச்சுன்னு தெரியல. அவருக்கு ரொம்ப என்ன பண்ணுறதுனே தெரில. எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாரு, வண்டிக்காரனையும் கேட்குறாரு, அவனுக்கும் கிடைக்கல, எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டான். அப்போ ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கும்போது அவங்க மனைவி என்ன சொன்னாங்க, நீ வந்து ஊரில் தண்டோரா போடு, இந்த பணத்தை வந்து யார் கண்டுபிடிச்சி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தக்க சன்மானம் கொடுக்கப்படும். என் பணப்பையை யார் கண்டுபிடிச்சி தர போகிறாங்களோ அவங்களுக்கு தக்க சன்மானம் கொடுக்க போகிறேன் அப்படின்னு நீ தண்டோரா போடு அப்படின்னு அவங்க மனைவி சொல்கிறாங்க. சரின்னு அதையும் கேட்டுட்டு அவன் அதே மாதிரி, ஆகா இது நல்ல யோசனையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அதே மாதிரி போய் தண்டோரா போட சொல்கிறாங்க. அங்கே தண்டோரா போட்டவுடனே அடுத்த நாள் எல்லாரும் வருவாங்க, யாராவது பணப்பை கொடுப்பாங்கன்னு பார்த்தா யாருமே கொண்டு கொடுக்கவே இல்லை. ஒரு வாரம் இப்படியே ஓடி போச்சு. அப்போ வந்து இவருக்கு என்னாச்சு, எப்படியாவது இந்த இதை பணம் கிடைச்சிடணும்னு சாமிக்கிட்டெல்லாம் போய் வேண்டிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இந்த நேரத்தில் என்னாச்சு, ஒரு விவசாயி தன்னோட நிலத்தடி நீர் கூட இல்லாமல் பயிரெல்லாம் வாடி போய் ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில் அவரோட ஊரை விட்டு வெளியூருக்கு வராரு. எப்படியாவது பொழப்பை தேடி நம்ம ஒரு பொழப்பு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வராரு. வர வழியில் ஒரு காட்டில் ஒரு பத்ரகாளி அம்மன் கோயில் இருக்குது. அந்த அம்மன் கிட்டே போய் மனசு உருகி வேண்டிக்கிறாரு, அம்மா தாயே எனக்கு நல்லபடியாக ஒரு வழிகாட்டு தாயே அப்படின்னு வேண்டிக்கிறாரு. ரொம்ப நல்ல மனசு உள்ளவர் அவர். அவர் பேர் சந்திரன். சந்திரன் அப்படி வந்துட்டே இருக்காரா தோட்டத்துக்குள்ளெல்லாம், அந்த காட்டுக்குள்ளே வழியை தாண்டி அம்மனை கும்பிட்டுட்டு ஊருக்குள்ளே வராரு. ஊருக்குள்ளே வந்த உடனே அவர் வந்து உள்ள காட்டுக்குள்ளேயே வந்துட்டு இருக்கும்போது அந்த ஓரத்தில் வந்து இவர் அந்த பாலன் வந்தார் இல்லையா, அந்த பாலன் வந்த வழியில் ஒரு ஓரத்தில் ஒரு புறா ஒன்று அடிபட்டு கிடக்குது ஓரத்தில். அந்த புறாவை பார்த்து பரிதாபப்பட்டு அதுக்கு என்னாச்சுன்னு தெரியலையேன்னு கிட்ட போய் பார்க்குறாரு. அது பார்த்தா அதோட புறாவோட இறகு வந்து ஒரு செடியில் மாட்டிக்கிட்டு அது கஷ்டப்பட்டுட்டு இருந்தது. அவரோட நல்ல மனசுனால அந்த புறாவை வந்து அந்த செடியிலேருந்து விடுவிச்சு அந்த மரத்து மேலே தூக்கி வச்சுட்டு வராரு, நீ தப்பிச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அப்படி திரும்பி பார்த்தா அந்த ஒரு பணப்பை கீழே கிடக்குது. இவர் அந்த பாலன் வண்டியில் வந்துட்டு இருக்கும்போது கீழே தவறி அந்த பை அங்கே விழுந்திருக்கு. இதை அவர் கண்ணில் பட்டுச்சு. அதை எடுத்துக்கிட்டு ஐயையோ பாவம், யாரோ இந்த பணப்பையை தவற விட்டுருக்காங்களே, நம்ம அவங்களுக்கு கொண்டு போய் திருப்பி கொடுத்துருணும் ஊரில் கொண்டு போய் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வராரு. அதை எடுத்துட்டு வராரு. அங்கே ஊருக்குள்ளே வந்தவுடனே வெளியில் ஒரு கடை இருக்குது, ஒரு டீ கடை இருக்குது. அந்த டீ கடையில் போய் இந்த மாதிரி எனக்கு ஒரு பணப்பை கிடச்சிது, காட்டு பக்கம் வரும்போது யாரோடதுன்னு தெரியல, யாராவது பணப்பை காணோன்னு உங்ககிட்ட சொன்னாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டவுடனே அந்த டீ கடைக்காரர் என்ன சொல்கிறாரு, ஆமாம் பாலன்னு ஒருத்தர் பணப்பையை தொலைச்சிட்டு தண்டோரா போட்டிருக்காரு, அந்த பணப்பையை கொண்டாந்து கொடுக்குறவங்களுக்கு தக்க சன்மானம் கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காரு, நீங்கள் அவர் இந்த ஊருக்குள்ளே தான் இருக்காரு அப்படின்னு சொன்னாராம். உடனே அந்த சந்திரன் வந்து ரொம்ப நல்ல மனசு, அப்படிங்களா, நான் நேரில் போய் பார்த்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் கொடுத்தாராம். கொண்டு போய் அவர் சரின்னு அதுக்குள்ளே வந்து அந்த எல்லாரும் போகிறாங்க. அந்த மரியாதை ராமனும் வந்து வராரு. அவர் முன்னாடி வந்து இதை எப்படியாவது கொடுத்துர்லான்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் சேர்ந்து அங்கே போகிறாங்க. அங்கே கொண்டு போய் அந்த பையை கொண்டு போய் கொடுக்குறாங்களா. பையை கொடுத்த உடனே அந்த பாலன் என்ன பண்ணுறான், ஆஹா பைய கிடச்சிருச்சு, நம்மளோட நல்ல நேரம் அப்படின்னு பெருமையாக சந்தோஷப்பட்டவன் ஒரு நிமிஷம்
என்ன வந்துருச்சு மனசுல, அவனோட கெட்ட புத்தியும் அந்த கஞ்சத்தனமும் இவனுக்கு இந்த சன்மானத்தை நாம ஏன் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கெட்ட நினப்பும் வந்துருச்சு மனசுல கூடவே. உடனே அவன் என்ன பண்ணான் தெரியுமா, தன்னை பைய ஒன்றும் தெரியாத மாதிரி பைய திறந்து பார்க்குறான். பார்த்துட்டு மரியாதை ராமன் பக்கத்துல வந்து கேட்கிறாரு, என்னப்பா உன் பணமெல்லாம் இருக்கா, சன்மானத்தை கொடுத்துடலாமா அவருக்கு அப்படின்னு கேட்குறாரு. கேட்ட உடனே அவன், ஐயையோ நான் பையில ஒரு வைர மோதனை வச்சிருந்தனே அதை காணமே அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே அவர் வந்து, அவருக்கு மரியாதை ராமனுக்கு இவரை பத்தி நல்லா தெரியும், பாலனை பத்தி நல்லா தெரியும், அவன் எப்பேற்பட்டவனு தெரியும், அதோட கூட வந்து இந்த மாதிரி கஞ்சத்தனம் பண்ணுவானும் தெரியும். தண்டோரா போட்டப்ப பைக்குள்ள வைர மோதிரம் இருந்ததை அவன் சொல்லவும் இல்லை, பணம் தான் 20,000 வச்சிருந்தேன்னு மட்டும்தான் சொன்னாப்ல. அதனால சரி இவன் போய் பேசுறான்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டார். உடனே அவர் என்ன சொன்னார் தெரியுமா, இந்த தீர்ப்பு வந்து எல்லாரும் சேர்ந்து என்ன தீர்ப்பு கொடுக்க போறாரு மரியாதை ராமன்னு ரொம்ப ஆசையா அவர் மூஞ்ச எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, சரி இந்த பையில வந்து வைர மோதிரம் இருந்துச்சின்னு பாலன் சொல்றாரு, ஆனா இப்ப இந்த பையில வெறும் 20,000 பணம் தான் இருக்கு, வேற வைர மோதிரம் எல்லாம் இல்லை, அதனால இந்த பைய வந்து கண்டிப்பா பாலனோட பையா இருக்காது, இது சந்திரன் வந்து தேடி கொண்ட அந்த பைய யாரோடதுன்னு தெரியல, அதனால நம்ம ஊர் வழக்கப்படி இதில் இருக்கிற 10% பணத்தை நம்ம கோயில் சாமி உண்டியில் போட்டுட்டு மீதி பணத்தை அந்த சந்திரன் கண்டுபிடிச்சு கொண்டு வந்த அவரே கொண்டு போய் பயன்படுத்திக்கலாம், அப்புறம் இந்த பை எப்போ கிடைக்குதோ அப்போ வந்து பாலன் வந்து சன்மானம் கொடுத்தா போதும், இப்போதைக்கு எதுவும் தர வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி தீர்ப்பு சொல்லிட்டாரு. உடனே பாலனுக்கு படபட நடிச்சுக்குது, ஐயோ நம்ம பை போச்சே, 20,000 பணம் போச்சே, இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாரு. ஆனால் திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி நடந்த உண்மையை அவரால் சொல்லவும் முடியல, வேற வழி இல்லாமல் சரி பேசாமல் வாயை மூடிட்டு பேசாமல் இருந்தார். அந்த பத்திரகாளி அம்மன் அருளால் அந்த சந்திரனுக்கு அந்த பணம் கிடச்சி ரொம்ப சந்தோஷமாக அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு அவர் ஊருக்கு போய் நல்லபடியாக விவசாயம் பண்ணி நல்லபடியாக வாழ்ந்தார். அதே மாதிரி இன்னொரு கதை, நீதிமான் கதையில் மாடு சொல்லும் பாடம்னு நாம் இன்னொரு கதை பார்க்க போகிறோம். பொதுவாக மாடு அப்படின்னாவே நம்மளோட இந்திய பாரம்பரியத்தில் பசுவிற்கு ஒரு முக்கியமான இடம் உண்டு இல்லையா. மாடு அப்படின்னா செல்வம் கூட ஒரு பொருள் உண்டு, மங்களமான காரியங்களின் சின்னமாக பசுமாடு நம்பப்படுகிறது இல்லையா. காமதேனு அப்படிங்கிற பொருள் கூட உண்டு மாடு அப்படிங்கிறதுக்கு. ஒரு தாய் தன் பெற்ற குழந்தைக்கு மட்டும்தான் பால் கொடுக்குறா, ஆனால் அந்த பசு பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற அத்தனை குழந்தைங்களுக்கும் ஒரு தாயாக இருந்து பால் ஊட்டி வளர்க்கிறது இல்லையா. நாம் போடும் வெறும் புல்லை தின்னுட்டு மனிதன் மாடாய் உழைக்கிறான் அப்படின்னு ஒப்பிட்டு ஓமானம் சொல்கிற அளவுக்கு ஓயாமல் உழைக்கிற வர்க்கத்தை சேர்ந்தது தான் இந்த மாடுகள் இல்லையா. சரி, வாழை மரத்துக்கும் பசுமாட்டுக்கும் மிகுந்த ஒற்றுமைகள் உள்ளது, அது தெரியுமா எப்படி அது. அதாவது நல்ல காரியங்களுக்கு வாழை மரத்தை தான் வீட்டுக்கு முன்னாடி கட்டுவாங்க இல்லையா. அது போல புதிய வீட்டில் புண்ணியாசனம் செஞ்சு குடி போகும்போது முதல்ல பசுவை தானே முன்னாடி செல்ல அனுமதிப்பாங்க. பசுவும் கன்றுமாக வீட்டை வளைய வர செஞ்ச அப்புறம் பின்ன தான் புண்ணியாசனம் செஞ்சு வீட்டுக்குள்ளே போகிறது வழக்கம் இல்லையா. இன்னொரு ஒற்றுமை என்னென்னா, எப்படி வாழை மரத்தோட பூ காய் கனி மட்டை தண்டு நார் என எல்லா பகுதிகளும் பயனுள்ளதாக இருக்குதோ, அதுபோல் பசுவோட சாணம் முதற்கொண்டு அதன் தோல் வரை எல்லாமே பயன் தரக்கூடியவை இல்லையா. அதன் சாணம் கூட அதோட நல்ல கிருமி நாசினி. காக்கைகள் போல மாடுகளும் கூட தனித்தும் மற்றும் கூட்டத்தோடு தான் வாழும் தன்மை கொண்டது இல்லையா. பசுமாடு பால் தரவும் கடவுளாய் வழிபடவும், காளை மாடு மற்றும் எருமை மாடு ஏர் உழவும் கூட பல வகைகளில் மனிதர்களுக்கு உழைக்கக்கூடியது இல்லையா. மாடுகளில் கூட பல வகைகள் உண்டு தெரியுமா. சரி, இப்போ நாம் இது பற்றின ஒரு கதைக்கு போகலாமா, இன்னொரு நீதிமான் கதை தான் இதுவும். ஒரு பள்ளியில் ஒரு ஆண்டு விழா நடந்துட்டு இருக்கு. பல கலை நிகழ்ச்சிகள், முக்கியமாக அந்த பரதநாட்டிய கலை நிகழ்ச்சி அங்கே நடந்துட்டு இருக்கு. ரெண்டு மாணவிகள் அந்த போட்டியில் பங்கு கொள்கிறாங்க. ரெண்டு பேரும் நடனத்தில் ஒருவரை ஒருவர் மிஞ்சியவர்களாக இருக்கிறாங்க.
ஒயிலாட்டம், கதக்களி, மயிலாட்டம், பாம்பாட்டம் என நிறைய வகையான ஆட்டங்களில் எந்த குறையும் சொல்ல முடியாத மாதிரி ரெண்டு பேரும் வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. நீதிபதிக்கு இந்த ரெண்டு பேரில் யார் முதல் பரிசுக்கு உரிய வெற்றியாளராக தேர்ந்தெடுக்கிறதுன்னு பெரிய குழப்பமே வந்துருச்சு. இறுதியாக மாடு ஆட்டம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும். சபையில் பலத்த கைத்தட்டல்கள். அத்தனை அழகாக ரெண்டு பேரும் நாட்டிய திறமை சொல்ல முடியாத அளவுக்கு ஒளி வீசிக்கிட்டு இருக்கு. இதில் எந்த ஒருவரை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு குழப்பத்தோடு உச்சத்துக்கே போயிட்டாரு அந்த நீதிபதி. திடீர்னு அவருக்கு ஒரு யோசனை வந்தது. வரவேற்பிற்காக மேசை மீது வச்சிருந்த பூக்களில் ஒரு பூவை எடுத்து அந்த ரெண்டு பேர்த்து மேலேயும் தூக்கி வீசினார். அவங்களும் எந்த தடையும் இல்லாமல் அவங்க ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களோட ஆட்டத்தில் தான் அவங்க நினைவு பூரா இருந்தது. ஆனால் நீதிபதியோட கண்களில் ஒரு பிரகாசம். பரிசு யாருக்குன்னு முடிவு செஞ்சு விட்ட திருப்தி தெரிஞ்சுது. ஒரு பெண்ணுக்கு முதல் பரிசை அறிவித்த போது சபையில் ஒரு சின்ன சலசலப்பு வந்தது. என்ன அது காரணம் என்ன? அந்த மற்றொரு பெண்ணும் நல்லா தானே ஆடினா, இவளுக்கு மட்டும் ஏன் பரிசு கொடுக்குறாங்க, முதல் பரிசு அறிவிக்கணும் அப்படின்னு ஒருத்தர் எழுந்திரிச்சு கேட்டே கேட்டுட்டார். உடனே தலைமை உரையாற்று அந்த நீதிபதி எழுந்தப்போ இருவரில் ஒருவர் தான் முதல் பரிசுக்கு உரியவராக தேர்ந்தெடுத்ததன் காரணத்தை முள்ள சொல்கிறாரு. அதாவது மாடு ஆட்டம் ஆடிய போது ஒரு மலரை எடுத்து இருவர் மீதும் போட்டேன் அல்லவா, அப்போது ஒரு பெண் உடல் முழுவதும் சிலிர்த்தபடி அப்படியே ஆடி முடித்தாள். ஆனால் பரிசு பெற்ற அந்த மற்றொரு பெண்ணோ பூ விழுந்த அந்த குறிப்பிட்ட இடத்தை மட்டும் தனியே அசைத்து காட்டினாள். ஆம், மாட்டின் தன்மை அதுதான். ஈ அல்லது கொசு அதன் உடம்பில் உட்கார்ந்து கடிக்கும் போது நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அல்லவா, அப்போது அது அந்த குறிப்பிட்ட இடத்தை மட்டுமே அசைத்து காட்டும். அந்த நுண்ணிய கருத்தை கூட சரியாக புரிந்து கொண்டு அழகாக வெளிப்படுத்திய அந்த மாணவிக்குத்தான் பரிசை நான் அறிவித்தேன் என்றார். சபையின் மௌனம் நீதிபதியின் சரியான தீர்ப்பு இது என்பதை நிரூபித்துவிட்டது. ஒரு நீதிபதியாக இருப்பவர் எவ்வளவு ஆழ்ந்த ஞானம் கொண்டவராக இருக்க வேண்டும் என்பதற்கு சிறந்த உதாரணம் அல்லவா இந்த சம்பவம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை கவனித்திருக்கிறீர்களே. ஆம், நீங்கள் நினைப்பதும் சரிதான். அந்த மாடு நமக்கு சொல்லும் பாடம் இதுதான். தன் மீது விழும் அந்நிய பொருளின் தாக்கத்தினால் பெரிதும் அளக்கொள்ளாத அந்த தன்மையை கவனித்திருப்பவர்களே, குறிப்பிட்ட அந்த பகுதியை மட்டும் அசைத்துவிட்டு அந்த மாடு அப்படியே நிற்கிறது. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? சில நேரங்களில் நம் மீது விழும் ஒரு சிறு தாக்குதலையும் தாங்கிக் கொள்ள முடியாமல் நம் மொத்த உடலையும் வருத்தி கொள்கிறோமே. அந்த பாதிப்பினால் நம் மனநலத்துடன் உடல் நலனும் சேர்ந்தே கெட்டுவிடும்படி ஆகிவிடுகிறது இல்லையா? அந்த மாட்டை போன்று லேசான அசைவுடன் நடந்ததை மறந்துவிட்டு நம் வேலையை பார்ப்பது புத்திசாலித்தனம் இல்லையா? மாடு போல அனைவருக்கும் பயனுள்ள வகையில் வாழும் எண்ணமும் வேண்டும். மாடு சொல்லும் பாடம் இதுதான் இல்லையா? மீண்டும் சந்திப்போமா கண்மணிகளே? ஹாய் குட்டீஸ்.